பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகான அற்புதமான இடம்ல கடல் அலைகளின் இரைச்சல் கேட்குதா? தமிழ்நாட்டில் இருக்கிற தரங்கம்பாடி என்ற இடத்துல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இங்கே தான் சீகன் பால்க் என்கிற மிஷினரி வந்து கால் மிதித்த இடம். இங்கே தான் அவங்க முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்து இங்கே தான் நமக்கு தமிழ் வேத புஸ்தகத்தையும் அச்சடித்து கொடுத்த ஒரு இடம். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வேத வசனம், ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாயிருக்கிறது. உங்களை பார்த்து இயேசு சொல்றார், என் மகனே, என் மகளே, உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன், எப்போது என்னுடைய பார்வையில் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளங்கை என்றைக்குமே எப்பொழுதுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுகிற இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய உருவத்தையும் ஆண்டவர் தன் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறாராம். அவருடைய கண்ணின் பார்வையிலே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய முகம் வாடினால் கூட அவர் சொல்லுவார், ஏன் முகம் வாடி இருக்குது, ஏன் சோர்ந்து இருக்கிற, நான் இருக்கிறல்ல உனக்கு, என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறல்ல, ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லுவார். கொஞ்சம் கலங்கினா கூட, நீ ஏன் கலங்குற, நான் உனக்கு இருக்கும்போது ஏன் கலங்கி கொண்டிருக்கிற அப்படின்னு கேட்பார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய முகத்தை கவனித்து கொண்டே இருப்பாங்க. அடிக்கடி அந்த குழந்தை கொஞ்சம் துக்கமாக இருக்குன்னா, சோர்ந்து போய் இருக்குன்னா, கொஞ்சம் கலங்கி இருக்குன்னா தாய்க்கு தெரியும். குழந்தைக்கு பசி வந்துட்டு, குழந்தைக்கு தூக்கம் வந்துட்டு, குழந்தை எதையோ பார்த்து பயப்படுது, குழந்தை எதுக்கோ ஒரு காரியத்துக்கு வந்து கலங்குது. அதை அறிந்து தாய் அணைத்து கொண்டு உதவி செய்வாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்முடைய முகத்தை கவனித்து கொண்டே இருப்பார். என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, கலங்குறாங்களா, பயப்படுறாங்களா, சோர்ந்து போங்கிறாங்களான்னு சொல்லி அவ்வளவு உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு அற்புதமான தேவன் இருக்கும்போது ஏன் நீங்கள் பயப்படணும்? சந்தோஷமாக இருங்க. அதனால் ஆண்டவரே, என்னை கூட உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்களா? ஆம், அந்த உள்ளங்கை தான் இயேசு ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்த அவருடைய கை. அங்கே தான் ஆணி பாய்ந்த காயம் இருக்கிறது. அதை நினைவு கூறுவார், என் மகனுக்காய் மகளுக்காய் சிலுவையில் நான் காயத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு உடனே நினைவு கூர்ந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தகப்பனே, என்னை கூட உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறீங்களே, அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக காயப்பட்ட அந்த உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்து என்னை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்வளவு அன்பான ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறதற்காக நன்றி. அதனால் நான் எதை குறித்து கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். உமக்குள் எப்பவும் சந்தோஷமாயிருப்பப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.